ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். என் பேர் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்திருக்க இந்த சூப்பர் ஆர்ச்சர், இதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புது ட்ரூப்பை வந்து போட்டுடலாம், பூஸ்டப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர் ஆர்ச்சர் இது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 50,000. டார்க் எலிக்சர் இதோட காஸ்ட் ஆகுது. சரி ஓகே, ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு, அதுக்கப்புறம் நம்ம பூஸ்டப் பண்ணிடலாம். ஓகே ட்ரை. ஓகே, இந்த ஆர்ச்சரை நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஆர்ச்சரை இறக்கி விட்டாலே அது ரொம்ப தூரம் சுடுது. ஏன்னா பாருங்கள், நம்ம இறக்கி விட்டுட்டோம் ஆர்ச்சர்ஸை, அதோடய ரேஞ்சை மட்டும் பாருங்கள். அது அங்கேருந்து அடிக்கிறதுல இங்கே உள்ள இன்ஃபர்னோ தாண்டி இங்கே உள்ள ராக்கெட் டிஃபென்ஸ் வரைக்கும் அந்த ஆர்ச்சரோட ஆரோஸ் வந்து போய் படுது. தொடர்ந்து மூணு டிஃபென்ஸ் மேலே அந்த ஆர்ச்சர் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே வாலில் இருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஈகிளை ஈஸியாக நாக் பண்ணிடுச்சு. சூப்பர், தேவையில்லாத ரேஞ்ச் போட்டோம். இந்த சூப்பர் ஆர்ச்சரோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எந்தெந்த டைப் ஆஃப் அட்டாக்கில் யூஸ் பண்ணலாம், இதோட ரேஞ்ச் வந்து எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆர்ச்சர் வந்து பூஸ்ட் போட்டலாம். அது வந்து 500 டார்க் எலிக்சர் ஆகுது. ஓகே, பூஸ்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ ஆர்ச்சரை. அது 7 days இருக்குது முடியறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்ச்சரை பூஸ்ட் பண்ணியாச்சு, ஆர்ச்சரை சூப்பர் ஆர்ச்சர் ஆக்கியாச்சு. இப்போ இந்த சூப்பர் ஆர்ச்சரோட ஸ்பேஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சரோட ஸ்பேஸ் வந்து ஒன்று தான். ஆனால் இந்த சூப்பர் ஆர்ச்சரோட ஒரு ஆர்ச்சரோட ஸ்பேஸ் வந்து இங்கே பாருங்கள், ஹவுசிங் ஸ்பேஸ் 12. ஒரே ஒரு ஆர்ச்சரோட ஸ்பேஸ் வந்து 12 அளவு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கேம்ப்லேயே ஆர்ச்சர் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாலே நம்மக்கிட்ட 280 ஸ்பேஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 23 to 24 ஆர்ச்சர் தான் நம்மளால் டோட்டலாகவே கொண்டே போக முடியும். ஓகே சரி, வாங்க இந்த ஆர்ச்சரை வச்சு எப்படி எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, என்னோடய இன்னொரு பேஸில் நான் அட்டாக் பண்ணுறேன். சேம் ஆர்மி. ஓகே அட்டாக். இப்போது ஒரே ஒரு ஆர்ச்சரை நான் இறக்கி வரேன். அந்த ஆர்ச்சர் எத்தனை பில்டிங் வரைக்கும் அடிக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த சைடு மூலையாக இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 பில்டிங் அதால் டார்கெட் பண்ண முடியுது. ஸோ பில்டிங் எவ்வளோ எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அவ்வளோவ்ளோ இந்த ஆர்ச்சர் வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பில்டிங், இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ ஆர்ச்சர் வந்து 2 பில்டிங்கை சேர்த்து கவர் பண்ணி அட்டாக் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பாருங்கள் தொடர்ந்து 3 பில்டிங் அடிக்குது. ஸோ இந்த ஆர்ச்சர் வந்து அதோட ரேஞ்சுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அடிக்குது. இதை நான் இன்னொரு இதுவில் நான் இங்கே உங்களுக்கு அட்டாக்ல சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பராக் இங்கே இருக்குது, இன்ஃபர்னோ இங்கே இருக்குது. எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு பாருங்கள். ஆனாலும் நான் அட்டாக் பண்ண விடுறேன், என்னோடய ஆர்ச்சரை இங்கே இறக்கி விடுறேன். பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் போயிட்டு என்னோடய டார்க் பராக்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள சிங்கிள் இன்ஃபர்னோயும் சேர்த்து அடிக்குது. அப்போ பாருங்கள், ஸ்பேஸ் வந்து 2 பில்டிங்க்கு நடுவில் கேப் இருந்தாலும் அந்த ஆர்ச்சர் வந்து அவ்வளோ தூரம் போய் அடிக்குது. அதனால் வந்து ஆர்ச்சரோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. என்னென்னா அந்த பில்டிங் பக்கத்தில் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், தனியாக ஒரு ஆர்ச்சர் டவர் இருக்குது. நான் என்னோடய ஆர்ச்சரியும் தூரக்கு இறக்குறேன். ஸோ இப்போ அது எதை அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்ச்சர் டவரை மட்டும்தான் அது டார்கெட் பண்ணிச்சு. அது டார்கெட் ரேஞ்ச் வந்து அது தூரம் இல்லை. இங்கே பாருங்கள், வெறும் ஹிடன் டெஸ்ட்டில் மட்டும்தான் டார்கெட் பண்ணுது. அதோட ரேஞ்சுக்கு நேராக எவ்வளோ தூரம் இருக்கோ அதை மட்டும்தான் அதால் டார்கெட் பண்ணி அடிக்க முடியுது. அதனால் நம்ம இந்த ஆர்ச்சரை வந்து மேக்ஸிமம் வந்து கிட்டக்க இறக்க பார்க்கணும். பில்டிங்க்கு கிட்டக்க இறக்குனா அதோட ரேஞ்சுக்கு முடிய அது ஒரு 3-4 பில்டிங்கை தொடர்ந்து அடிக்கும். இதுவே நீங்கள் ஆர்ச்சரை வந்து தூரமாக இறக்குனீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஆர்ச்சர் தூரமாக இருக்குது, வெறும் கோல்டன் ஸ்டோரேஜை மட்டும்தான் அது அடிக்குது.
ஸோ மேக்ஸிமம் இந்த ஆர்ச்சரை வந்து எவ்வளோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க இறக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பில்டிங்ஸ் டேமேஜ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆர்ச்சரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் இன்ஃபர்னோவுக்கு தூரமாக இறக்கி விடுறேன். தூரமாக இறக்கி விட்டால் அது என்ன பண்ணுது, வெறும் இன்ஃபர்னோ இப்போது கிராண்ட் வார்டன் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோடய ரேஞ்ச் வந்து கிராண்ட் வார்டனே சேர்த்து அடிக்குது. மேக்ஸிமம் நீங்கள் கிட்டக்க இறக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கேசில் க்ளீனாக தெரியும், அது வந்து வெறும் கேசில் மட்டும்தான் டார்கெட் பண்ணுது, மற்றபடி சுற்றி உள்ள எந்த பில்டிங்கும் டார்கெட் ஆகலை. ஏன்னா அந்த ஆர்ச்சர் வந்து ரொம்ப தூரம் இருக்குது. அதுவே அதே ஆர்ச்சரை நீங்கள் கிட்டக்க இறக்குனீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஏர் ஸ்வீப்பர் கிட்டக்க இறக்குறேன், கிட்டக்க இறக்குனா நான் வந்து 3 to 4 பில்டிங்ஸை ஒரே நேரத்துலேயே டேமேஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஆர்ச்சரை நீங்கள் வச்சு இருந்தீங்கன்னா அதை நம்ம பில்டிங்ஸ்க்கு க்ளோஸராக இறக்குங்க, அதே நேரத்தில் நிறைய பில்டிங் ஒட்டி இருக்கா மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இறங்க, அப்போ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய டேமேஜும் கிடைக்கும், ஈஸியாக அட்டாக்கும் பண்ண முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைவாக ஒரு லூட் அட்டாக் போகலாம் இந்த ஆர்ச்சரை வச்சு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்ச்சர்ஸையும் விச்சையும் வச்சு நம்ம அட்டாக் பண்ணுனா அட்டாக் ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி ஓகே, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அவரோட பேஸை நம்ம சும்மா போய் அட்டாக் பண்ணலாம். இதோட டவுன் ஹால் 11 தான். ஓகே, இந்த பேஸை அட்டாக் பண்ணி பார்க்கலாம் எப்படி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம விச் அட்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்பவுமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு விச்சை அந்த சைடு, ரெண்டு விச்சை இந்த சைடு, ரெண்டு பவுலர்ஸ் இருக்கு. இப்போ நான் பவுலர்ஸ்க்கு பதிலாக இந்த ஆர்ச்சர்ஸை கொண்டு போகிறேன். ஓகே, செகண்டில் நடுவில் வால் பிரேக்கர் இறக்கிட்டு என்னோடய 80s இறக்கிட்டு இந்த ஆர்ச்சர்ஸை பின்னாடி ஃபாலோ பண்ணி இறக்கி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது இது வந்து நல்லாவே டேமேஜ் பண்ணுது, உள்ளே வரைக்கும் போகுது. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உள்ளேருந்து வர இது வருது, நான் பாய்சன் எதுவும் கொண்டு வரல. ஓ மை காட், நான் வார்டனை வேறு ஏரில் வச்சுட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. ஓகே, நல்லா தான் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆர்ச்சர்ஸோட ரேஞ்சு பாருங்கள், இங்கேருந்து ஈகிள் ஆர்ட்டிலரியே அதை அடித்து நாசம் பண்ணுது. ஓகே பரவாயில்ல, இந்த சூப்பர் ஆர்ச்சர்ஸை நம்ம விச்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா விச்சஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய ஸ்கெலிட்டனை உருவாக்கும், அது கூட வந்து இந்த சூப்பர் ஆர்ச்சர்ஸ் வந்து பின்னாடி டிஃபெண்டிங்காக இருக்கும். எனக்கு இது எப்படி இதை வச்சு அட்டாக் பண்ணுறதுன்னு சரியாக தெரியலை, அதனால தான் விச்சை வச்சு ட்ரை பண்ணேன். பாருங்கள், இங்கேருந்து டவுன் ஹால் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, அதே நான் சும்மா கண்ட மீனுக்கு இறக்கி விட்டேன். அதுக்கே பாருங்கள், எனக்கு 2 ஸ்டார் ஈஸியாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா 3 ஸ்டாரே வந்துடும் போல். இங்கே பாருங்கள் இந்த ஆர்ச்சரோட ரேஞ்சை பாருங்கள், எங்கேருந்து எங்கே உள்ள வாழை ஈஸியாக அடிக்குதுன்னு. 3 ஸ்டார் அடிச்சிருவோம் போல் இருக்குது, ஆனால் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம குயினை செத்துருச்சு, இன்னும் ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது. சும்மா ஏனோ தானோன்னு பண்ண அட்டாக்கே பாருங்கள், இந்த ஆர்ச்சர் நல்லா தான் அட்டாக் பண்ணுது. இன்னும் நம்மக்கிட்ட இவ்வளோ ஆர்ச்சர்ஸ் உயிரோடு இருக்குது பாருங்கள், 3 வாளியும் ஒரே நேரத்துலேயே உடைக்குது, அந்தளவு அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் குயினையும் ஃபாஸ்ட்டாக இருக்கேன், இந்த அட்டாக் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக பண்ணலை, சும்மா ஒரு சொதப்புறா மாதிரி ஒரு அட்டாக் தான், சும்மா இறக்கணும் தான் இறக்கி விட்டேன். இந்த ஆர்ச்சர்ஸோட ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாதாரண ஒரு லூட் அட்டாக் போயிடலாம் இதே ட்ரூப்ஸை வச்சுக்கிட்டு. டவுன் ஹால் 13 இருக்குது, ஒரு டவுன் ஹால் 12 ஒரு சின்ன பேஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன், ஏன்னா நியூ ட்ரூப் இல்லையா. இதை வச்சு டவுன் ஹால் 13 அடித்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இவ்வளோ லூட்டை பார்த்த அப்புறம் இந்த டவுன் ஹால் அடிக்கலைனா எப்படி அப்படி நமக்கு மனசு வந்துடும், அதனால் இதை அடிக்க போகிறேன். ஸ்டார் வருதோ இல்லையோ நம்ம முயற்சியை நம்ம காட்டுவோம். 2 விச் இந்த சைடு, 2 விச், 2 ஆர்ச்சரை பின்னாடி இறக்கிறேன். ஓகே, நடுவில் வால் ரிக்கரை இறக்கிட்டு கொஞ்சம் விசாட்சை போட்டுட்டு என்னோடய இட்டையை இறக்கிட்டு கிராண்ட் வார்டனை பைத்தியக்கார மாதிரி மறுபடியும் நான் ஏர்லேயே தான் வச்சு இறக்கிட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. எல்லா ட்ரூப்ஸையும் ஹீல் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு வால் ஜம்ப் போடலாம். பாருங்கள், இந்த ஆர்ச்சோட ரேஞ்ச் வந்து இங்கேருந்து டவுன் ஹால் அடிக்குது, ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையிலே இது ஒரு நல்ல ட்ரூப் தான். கொடுமானா நம்ம 6 ஆர்ச்சரை இறக்கவே இல்லை. சரி விடுங்க, ஓரமாக இறக்குனா அந்த ஆர்ச்சரை எப்படி அட்டாக் பண்ணுது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி தான் அவசரத்தில் சில இதுவும் நான் பண்ண மாட்டேன்.
பாருங்கள் அதோட ரேஞ்ச் வந்து உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஈகிள் ஆர்ட்லரி போட்டு காலி பண்ணுது ஆர்ச்சர். இங்கேருந்து பாருங்கள் ஆர்ச்சர் டவர் வரைக்கும் அதால் அடிக்க முடியுது. அதுக்கு மேலே குயினி நான் இறக்கலை. பயங்கர முக்கிய அட்டாக் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. சரி விடுங்க, பரவாயில்ல. நைட்டு 12 மணிக்கு தூக்கத்தை அட்டாக் பண்ணால் இப்படி தான் ஆகும். ஓகே, இந்த ஆர்ச்சர் ஒரு நல்ல ட்ரூப் தான். இதோட ரேஞ்சை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அட்டாக் போதும். இந்த ஒரு ஸ்டார் அடித்து இது அடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக வந்த நியூ ட்ரூப்பான ஆர்ச்சரை நம்ம பூஸ்ட் பண்ணி அது எப்படி அட்டாக் பண்ணுது, அதை எப்படி இறக்கணும், அது ரேஞ்ச் எவ்வளோ, எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் ஏதாவது சூப்பர் ட்ரூப்பை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கமெண்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் 1 வீக் ஆகும் எப்படியோ இந்த சூப்பர் ட்ரூப் டைம் முடியறதுக்கு. அது முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட் அந்த சூப்பர் ட்ரூப்பை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு, அடுத்து நமக்கு என்ன ட்ரூப்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. அதை நான் என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.